பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான பாடலை கேட்டமாம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திக்கிற நாம் அவரை போல மாறிவிடுவோமா? வேதம் சொல்கிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:37, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். Hebrews 10:37, for yet a little while and he who is coming will come and will not tarry. பாருங்கள், வாக்குத்தத்தம் பண்ணின நம்முடைய இரட்சகராகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு ராஜா உயிர்த்தெழுந்து இந்த பூமியிலே பல நாட்கள் தன் சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். சில சீடர்கள் அவரை தொட்டு பார்க்கிறார்கள், அவருக்கு உணவு கொடுத்து சாப்பிட்டு வைத்து பார்க்கிறார்கள். அவர் அவர்களோடு கூட சஞ்சரித்து ஒரு மகிமையின் சரீரத்தோடு இருக்கிறதை அவர்கள் கண்ணார கண்டார்கள், தொட்டு பார்த்தார்கள், உணர்ந்தார்கள். அப்படி அவர்களோடு சஞ்சரித்த தேவன் உயிர்த்தெழுந்த இயேசு அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே வானத்துக்கு பரத்துக்கு ஏறி போகிறார். மேகங்களிலூடே அவர் போகிறார். வானத்தை பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். அப்பொழுது ரெண்டு தூதர்கள் வந்து சொல்கிறார்கள், உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு ஏறி போன அந்த இயேசு இரட்சகர் மறுபடியும் திரும்ப வருவார் என்று சொல்கிறார்கள். ஆம், அவர் வருகிறது நிச்சயம். ஒருவேளை நாட்கள் ஓடுகிறதை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிச்சயம் வருவார். அவர் வரும்பொழுது என்ன நடக்கும்? அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிற உங்களையும் என்னையும் அவரை போல மாற்றி விடுவாராம். 1 யோவான் 3:2 இப்படியா சொல்கிறது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். 1 John 3:2, Beloved, now we are children of God, and it has not yet been revealed what we shall be, but we know that when He is revealed, we shall be like Him, for we shall see Him as He is. பாருங்கள், ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நமக்கு காத்திருக்கிறது. நம்முடைய எதிர்காலத்தை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆம், இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் அவரோடு எடுக்கப்படும் பொழுது அவருடைய சாயல் நமக்கு கிடைக்குமா? அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போமா? ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்றைக்கும் எத்தனையோ பாடுகள் நமக்கு, வாழ்க்கையின் போராட்டங்கள் உண்டு, சரீரத்தில் பலவீனங்கள் உண்டு, எத்தனையோ காரியங்களுமே அழுத்தி நமக்கு சோர்வை கொண்டு வந்தால் ஒரு சத்தியத்தை வேதம் சொல்கிறது, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருக்கென்று உண்மையாய் வாழ்ந்து அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாக்கியத்தை கொடுக்க போகிறார். அவரை போல மாற்றி அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழ்ந்திருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்க போகிறார். அந்த நாளை நினைத்து நம்மை ஆயத்தத்தோடு வாழ்வோம். நம்முடைய ஜீவியத்தை பரிசுத்தமாய் அவருடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தில் வாழ்வோம். அவரை போல பரிசுத்தம், அவரை போல உண்மை, அவரை போல அன்புள்ளவர்களாய் இந்த பூமியில் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆத்மாக்களை தேவன் பக்கம் கொண்டு வர முயற்சிப்போம். அதுதான் அவர் இருதயத்தின் பாரம். ஒருவனாயிலும் கெட்டுப்போவது என் பிதாவின் சித்தமல்ல என்று சொன்னவர் நம்மை கொண்டு ஒரு கூட்டத்தை அவருக்கு ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சீக்கிரமாய் நீர் வரப்போகிறீர் என்ற சந்தோஷமான செய்தியை எங்களுக்கு கொடுத்திருக்கிற அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, நீர் வரும் பொழுது நாங்கள் உம்மை தரிசிக்கும் போது உம்மை போல ஒரு சாயல் எங்களை கிடைக்க போகிறதற்கு ஸ்தோத்திரமாகவே. இந்த பூமிக்குரிய போராட்டங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி, உலகத்தின் இச்சைகள் உலகத்தின் பாவங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி, எங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புங்க. எங்களை கொண்டும் ஒரு திரள் கூட்டம் உம்மை சந்திக்க ஆயத்தப்பட கர்த்தர் எங்களை பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.